மாணவர்கள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பெருமான தெய்வம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில ஒரு பெருமான தெய்வம் நம்ம எவ்வாறு கணிப்பிடுறது, அநேகமா பெருமான தெய்வம் ரெண்டு முறையில, நேர்கோட்டு முறை மற்றும் ஒடுங்கு பாக முறையில வந்து பெருமான தெய்வம் கணிப்பிடுவோம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நேர்கோட்டு முறையிலான பெருமான தெய்வம் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். எனவே இந்த பெருமான தெய்வ முறையை எவ்வாறு கணக்கு பதிவுகள்ல பதிவு செய்யறது, நம்ம பார்த்த அட்டுரு செம்மையாக்கங்களா இருக்கட்டும், அதே மாதிரி அறவிட முடியா கடன் செம்மையாக்கங்களா இருக்கட்டும், சோ அது ரெண்டையுமே கணக்கு பதிவுகள்ல எவ்வாறு பதிகிறது அப்படின்றத பார்த்திருந்தோம். எனவே அந்த வகையில பெருமான தெய்வையும் கணக்கு பதிவுகள்ல, அதாவது உங்களுடைய வருமான கூற்றுலையும் சரி மற்றும் நிதிநிலைமை கூற்றுலையும் சரி, எவ்வாறு அந்த பெருமான தெய்வுகளை பதிகிறது, பெருமான தெய்வுக்கான ஏற்பாடு எதுவும் இருந்தால் அதை எவ்வாறு பதிகிறது, இந்த மாதிரியான விடயங்கள் தான் இன்றைய வகுப்பை வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அந்த வகையில உங்களுடைய பாடப்புத்தகத்துல பாருங்க, பெருமான தெய்வுக்கான கணக்கு பதிவுகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. பெருமான தெய்வுக்கான கணக்கு பதிவுகள், ஓகே. பெருமான தெய்வுக்கான கணக்கு பதிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, நிதியாண்டு காலத்திற்குரிய பெருமான தெய்வு பெருமானம் செலவொன்றென கருதி உரிய செலவு கணக்கில் வரவில் பதியப்படும். செலவு பதிவை மேற்கொள்வதற்காக பெருமான தெய்வு ஏற்பாட்டு கணக்கு என்ற பெயரில் கணக்கொன்றை திறக்க வேண்டும். அவ்வாறு செய்வது பெருமான தெய்வாக லாபத்திலிருந்து நீங்குகின்ற தொகையை அக்கணக்கிற்கு மாற்றி குறித்த சொத்தினை நீக்கும் வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் என்பதனால் ஆகும். இதன்படி நிதியாண்டுக்குரிய பெருமான தேய்வுக்கான இரட்டை பதிவு பின்வருமாறு அமையும். உரிய பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அதாவது இந்த பெருமான தேய்வுக்கான ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சொத்தை நம்ம கொள்வனவு செய்யும் போது அந்த சொத்துக்குரிய ஒரு இந்த சொத்தை வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் வரைக்கும் பாவிக்க முடியும் அப்படின்றது வந்து அந்த சொத்தினுடைய ஆயுட்காலமா இருக்கும். அந்த சொத்தை முழுமையா அந்த ஆயுட்காலம் முடிய அந்த சொத்து அந்த நம்ம கொள்வனவு செய்த அந்த சொத்தை வந்து நம்ம விற்பனை செய்வோம் இல்லையா. ஸோ விற்பனை செய்யும் போது அந்த பொருளை அந்த சொத்தை வந்து நம்ம விற்பனை செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெருமதி, இவ்வளவு 10 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் 10 வருடத்துக்கு பிறகு 1 லட்சத்துக்கு தான் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து 10 வருடம், அந்த 1 லட்சம் அப்படின்றது எஞ்சிய பெருமதி அல்லது இழிவு பெருமதி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதன் மூலமா நம்ம 1 வருடத்திற்கான பெருமான தெய்வம் கணிப்பிடலாம். அந்த 1 வருடத்திற்கான பெருமான தெய்வம் கணிப்பிடும் போது அந்த பெருமான தெய்வம் வந்து நம்ம ஏற்பாடாகவும் ஒரு பக்கம் வந்து செய்து வச்சுப்போம். அது வந்து அந்த பெருமான தெய்வினுடைய முழுமையான ஆயுட்காலம் முடியும் மட்டும் அந்த பெருமான தெய்வு ஏற்பாடை வந்து நம்ம செய்து வச்சிருப்போம். பெருமான தெய்வு உரிய குறித்த ஒரு நிதியாண்டுல ஒரு உரிய சொத்துக்கு, இயந்திரத்துக்கோ அல்லது தளபாடங்களுக்கோ எந்த ஒரு சொத்துக்கு நம்ம பெருமான தெய்வு காண்றதாக இருந்தாலும் அந்த பெருமான தெய்வை அந்த நடைமுறை ஆண்டினுடைய செலவாக வருமான கூற்றுல போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். எனவே அதற்கான பதிவு வந்து அதற்கான இரட்டை பதிவு வந்து பாத்தீங்களா இருந்தா, உரிய பெருமான தேய்வு கணக்கு வரவு, அதே மாதிரி உரிய பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இந்த உரிய பெருமான தேய்வு அப்படின்றது வந்து அந்த இயந்திர கணக்கினுடைய பெருமான தேய்வா அல்லது தளவாட கணக்கினுடைய பெருமான தேய்வா அப்படின்னு சொல்றாங்க. உரிய பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு, அந்த பெருமான தேய்வு வந்து பெருமான தேய்வுக்காக நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஏற்பாடு ஒன்று செய்து வச்சுட்டே போவோம் சரிங்களா. அதுதான் இந்த விஷயம். அடுத்தது பாருங்க, ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. இஷ்கா வணிகத்தின் நிதியாண்டு 2020-12-31 முடிவடைகிறது. வணிகத்தில் நடைமுறை அல்லாத சொத்துக்கள் நேர்கோட்டு முறையில் வருடாந்தம் 10% பெருமான தேய்விடப்படுவதுடன் பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு ஒன்றும் பேணப்பட்டு வருகின்றது. எனவே நம்ம வந்து முதலாவது பார்த்தோம், நேர்கோட்டு முறையில பெருமான தேய்வு பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது ஓகே,
இந்த ஒரு விடயம் இப்படியும் கொடுக்கலாம், இப்படி நம்ம வந்து சொத்தினுடைய கொள்விலை கொடுத்து அதனுடைய இழிவு பெறுமதி கொடுத்து அதனுடைய ஆயுட்காலம் தந்திருந்தாங்க அப்படியா இருந்தா நாம வந்து இந்த ஒரு மெத்தட்ல அந்த சொத்தினுடைய பெருமான தேவை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, நேர்கோட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு 10% அல்லது 25% இந்த மாதிரி நமக்கு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு வருடத்திற்கான, ஒரு வருடத்திற்கு 10% பெருமான தேவைப்படுது அல்லது 25% பெருமான தேவைப்படுது அப்படின்னு நமக்கு இந்த சதவீத அடிப்படையிலையும் தருவாங்க. ஓகே, இப்ப அந்த ஒரு முறையில தான் இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஓகே, வருடாந்தம் சொத்துக்களுக்கு நேர்கோட்டு முறையில் வருடாந்தம் 10% பெருமான தேவிடப்படுது. பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கொண்டும் இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பேண்டுறாங்க. சோ அந்த வகையில மோட்டார் வாகனம் கிரயத்துல 8 லட்சம், இயந்திர உபகரணம் கிரயத்துல 25 லட்சம், சாரி 2,50,000 ரூபாய். எனவே நேர்கோட்டு முறையில ஒவ்வொரு சொத்துக்கும் நாம 10% பெருமான தேய்வு வருடாந்தம் கண்டோம் அப்படின்னா சரி. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த சொத்து வந்து சாரி இந்த நிதியாண்டு வந்து 2020 12/31 முடியுது, அதாவது 12வது மாதம் 31ஆம் திகதியில இந்த நிதியாண்டு முடியுது. அப்ப நிதியாண்டினுடைய ஆரம்பம் வந்து 2020 1ஆம் மாதம் 1ஆம் திகதியில ஆரம்பிச்சு 2020 12ஆம் மாதம் 31ஆம் திகதியில அந்த நிதியாண்டு முடியுது. எனவே நிதியாண்டு முடிகிற சந்தர்ப்பத்துல நாம வந்து இதுக்கான ஒரு பெருமான தேவை கணிப்பிடணும். எனவே 8 லட்சம் ரூபாய்க்கு பெருமான தேவை நீங்க பாப்பீங்களா இருந்தா, ஓகே, முதலாவது 8 லட்சம் ரூபாய்க்கு பெருமான தேவை பார்ப்பீங்களா இருந்தா 10% பார்க்கணும். எனவே 100க்கு 10% எவ்வளவு 8 லட்சம் ரூபாய்க்கு பெருமான தேவை? 80,000 ரூபாய் முதலாவது. இரண்டாவது 2,50,000 ரூபாய்க்கு பெருமான தேவை. பத்து வீதம் பார்த்தோம்னா 25,000 ரூபாய். எனவே இதற்கான இரட்டை பதிவு எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா, இந்த 8 லட்சத்துக்கு 10% 80,000 ரூபாய் வந்து அந்த வருடத்திற்கு பெருமான தேய்வாக இருக்கும். எனவே அது ஒரு செலவாக இருக்கும், வருமான கூற்றுல நீங்க பெருமான தேய்வு இது வந்து ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனம் 8 லட்சம், எனவே மோட்டார் வாகனம் 8 லட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 8 லட்சத்துக்கு 10% 80,000 ரூபாய் பெருமான தேவாக இருக்கும். இந்த 2,50,000க்கு 10% 25,000 ரூபாய் பெருமான தேவாக இருக்கும் வருடாந்தம். எனவே மோட்டார் வாகன பெருமான தேவுக்கு முதலாவது வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 80,000 குறிப்பிட்ட நிதியாண்டுக்குரிய பெருமான தேவை. எனவே வருமான கூற்றுல விற்பனை விநியோக செலவுல மோட்டார் வாகனம், எனவே விற்பனை விநியோக செலவுல மோட்டார் வாகன பெருமான தேவை அப்படின்னு 80,000 நீங்க வைக்கிறீங்க. அதே போல இயந்திர உபகரணம் இல்லையா, எனவே இயந்திரம் வந்து ஒரு நிதி நிர்வாக செலவுக்குள்ள வரும், நிர்வாக செலவுக்கு கீழே வருமான கூற்றுல இயந்திர பெருமான தேவைன்னு போட்டு 2,50,000 ரூபாய் வைக்கணும். பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. எனவே மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல நீங்க செலவு வைப்பீங்களா இருந்தா சரி 80,000 ரூபாய். அதுக்கு ஒரு விளம்பரம் எழுதணும். அதே மாதிரி இயந்திர பெருமான தேய்வு கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இயந்திர பெருமான தேய்வு கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல நீங்க செலவு வைக்கணும்.
இந்த ஏற்பாடு வந்து அடுத்தடுத்த வருடங்களுக்கும் வரும். ஆனா இயந்திர பெருமான தேய்வு கணக்கு அப்படின் போது அது வந்து நீங்க என்ன செய்யணும், நேரடியா உங்களுடைய வருமான கூற்றுக்கு கொண்டு போறதுனால அதை வந்து நீங்க சமப்படுத்தினீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே, இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க மோட்டார் வாகன கணக்குல மீதியின் கீழ் கொண்டு வந்தது 800,000 ரூபாய். அதாவது மோட்டார் வாகன கணக்கினுடைய மீதி வந்து 800,000 ரூபாயா இருக்கு. மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்குல பாருங்க 80,000 ரூபாய் வர வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல 80,000 ரூபாய் செலவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இயந்திர கணக்கு இயந்திரத்தினுடைய மீதி வந்து எவ்வளோ, 250,000 ரூபாய். குறிப்பிட்ட ஒரு வருடத்தின் கீழே இயந்திர கணக்கு மீதியா வந்தது 250,000 ரூபாய். எனவே இயந்திர பெருமான தேய்வு கணக்கு வந்து எவ்வளவா இருக்கும், 25,000 ரூபாயாக இருக்கும். அதே மாதிரி இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு வந்து செலவுல இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அல்லது இயந்திர பெருமான தேய்வு கணக்கு போட்டு 25,000 ரூபாய் வச்சீங்கன்னா சரி. நிதியாண்டுக்குரிய செயற்பாட்டு பெறுபேற்றினை தீர்மானிக்கும் போது பெருமான தேய்வு கணக்குகளின் மீதிகளானவை செலவு என கொள்ளப்பட்டு லாப நட்ட கணக்கில் உள்ளடக்கப்பட வேண்டும். நான் சொன்னது போலதான் பெருமான தேய்வு அப்படின்றது வந்து ஒரு செலவாக தான் நமக்கு அனுப்பிடணும். எனவே நிதியாண்டினுடைய அந்த கால பகுதியில அந்த ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு நாம காண்ற பெருமான தேய்வு வந்து ஒரு செலவாக உங்களுடைய வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு செலவாக அடையாளப்படுத்தணும். அந்த செலவு பகுதிக்குரிய மாதிரி. அடுத்தது பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குகளை சமப்படுத்தி பெறப்படும் செலவு மீதிகள் முன்கொண்டு செல்லப்படும். காரணம் என்ன அப்படின்னா அது அடுத்தடுத்த ஆண்டுகள், அதாவது அந்த உரிய சொத்தினுடைய மொத்த பயன்படு ஆயுட்காலம் வரைக்கும் அந்த பெருமான தேய்வு ஏற்பாடை வந்து நம்ம என்ன செய்யணும்னா செய்யணும். எனவே அதனால அது வந்து முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரும் வருடத்தில் அவ்வருடத்துக்குரிய பெருமான தேய்வும் இத்தொகையுடன் கூட்டப்படும். இதன்படி எந்த ஒரு நிதியாண்டின் இறுதியிலும் பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குகளில் காணப்படும் மீதிகள் அதுவரையில் வருடாந்தம் செய்யப்பட்ட பெருமான தேய்வுகளின் கூட்டுத் தொகையை பிரதிபலிப்பதாக அமையும். ஒவ்வொரு வருடமும் அவ்வாறே அமையும். உதாரணமா நீங்க ஒன்னு பாப்பீங்களா இருந்தால், ஓகே உதாரணமா நம்ம இதுக்கு ஒரு பெருமான தேவி ஏற்பாட்டினுடைய மீதி ஒவ்வொரு வருடமும் கீழ்கொண்டு வரப்படும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஓகே, இப்ப ஒரு இயந்திரத்தினுடைய விலை வந்து 500,000 ரூபாய். ஒவ்வொரு வருடமும் 10% நேர்கோட்டு முறையில பெருமான தேய்வு இடணும். ஓகேயா, இப்ப இந்த இயந்திரம் வந்து கொள்வனவு செய்யறாங்க 2020 முதலாம் மாதம் முதலாம் தேதி கொள்வனவு செய்யறாங்க. கொள்வனவு வந்து இப்ப 2020 முதலாம் மாதம் முதலாம் தேதி கொள்வனவு செய்யறாங்க இந்த இயந்திரத்தை. 2020 முதலாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து 2020 12 மாதம் 31 திகதி மட்டும் ஒரு நிதியாண்டு, சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது அந்த முழுமையான நிதியாண்டுக்கு முதல்ல நேர்கோட்டு முறையில ஒரு பெருமான தேய்வு பார்ப்போம். 500,000 110% எனவே 50,000. ஓகே, இது முதலாம் வருடத்துக்கு. எனவே முதலாம் வருடத்துக்கு பெருமான தேய்வு எப்படி, பெருமான தேய்வு எவ்வாறு இரட்டை பதிவு முறைப்படி நம்ம பேரேடுகளுக்கு மாத்தணும், பெருமான தேய்வு கணக்கு வரவு அதாவது இயந்திர பெருமான தேய்வு கணக்கு வரவு இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல நீங்க என்ன செய்வீங்க, செலவுல வைப்பீங்க. இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாடுல நீங்க செலவுல வைப்பீங்க. இயந்திர பெருமான தேய்வுன்னு போட்டு 50,000 ரூபாய் வைப்பீங்க. ஓகேயா, ஓகே. இது வந்து 2020
31ஆம் திகதி 12ஆம் மாதம் அந்த டைம்ல வந்து நீங்க அந்த இயந்திர பெருமான தேவை ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறீங்க. ஓகே, அதாவது அந்த வருடத்துல கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரம்னால. எனவே இதை நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஐம்பதாயிரம் எனவே மீதியின் கீழ் கொண்டு வந்தது 50,000. சாரி, மீதியின் கீழ் கொண்டு சென்றது 50,000. மீதியின் கீழ் கொண்டு வந்தது 50,000. எனவே அடுத்த நிதியாண்டுக்கு, சரியா, 2021 முதலாம் திகதியிலிருந்து, முதலாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து 2021 12ஆம் மாதம் 31ஆம் திகதியை மட்டும் ஒரு நிதியாண்டு இல்லையா. சோ அடுத்த நிதியாண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், பெருமான தேவை கடைபிடிக்கணும். மறுபடியும் அந்த 500,000 நம்ம 10%, இது வந்து 2வது ஆண்டுக்குரிய அந்த 500,000 10% பார்த்தோமாக இருந்தால் அதே ஒரு 50,000 வரும். எனவே இதற்கான பதிவு இயந்திர பெருமான தேவு கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு, பெருமான தேவுன்னு போட்டு நீங்க 50,000 வைப்பீங்க. சோ இத பேலன்ஸ் பண்ணும்போது 100,000 வரும். அப்ப மீதியின் கீழ் கொண்டு சென்றது 100,000, மீதியின் கீழ் கொண்டு வந்தது 100,000 அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க. சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அது கீழே கீழே மீதியின் கீழ் கொண்டு வந்தது, மீதியின் கீழ் கொண்டு வந்தது வரும். குறிப்பிட்ட ஒரு சொத்தினுடைய ஆயுட்காலம், அதாவது பயன்படு ஆயுட்காலம், எத்தனை வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை வருஷத்துக்கு அது வந்து மீதியின் கீழ் கொண்டு வந்ததாக வரும். இதுதான் பெருமான தேவு ஏற்பாடு, இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. இதனால் பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கின் செலவு மீதியானது திரண்ட பெருமான தேய்வு பெருமானத்தை குறித்து நிற்கும். இப்பெருமானம் நிதிநிலை கூற்றில் குறித்த சொத்தின் கிரயத்திலிருந்து கழித்து காட்டப்படும். ஓகே, அதாவது தற்போதைய நிதியாண்டுல உங்களுடைய பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல குறித்த ஒரு சொத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, எவ்வளவு தொகை வந்து நீங்க ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறீங்களோ அந்த பெருமதியை வந்து உங்களுடைய நிதிநிலைமை கூற்றுல சொத்தினுடைய கொள்விலையில இருந்து அல்லது சொத்தினுடைய கிரயத்துல இருந்து நீங்க அந்த பெருமான தேய்வு ஏற்பாட்டினுடைய மொத்த தொகைய கழித்து போட்டீங்களாருனா சரியா இருக்கும். ஓகே, உங்களுடைய ஐந்தொகை அல்லது நிதிநிலைமை கூற்றுல. மேற்குறித்த உதாரணத்தின்படி நிதியாண்டு காலத்திற்குரிய செயற்பாட்டு பெறுபேற்றை கணிக்கும் போது மோட்டார் வாகன பெருமான தேய்வு 80,000 மற்றும் இயந்திர பெருமான தேய்வாக 25,000 என்பன வருமான கூற்றில் பதியப்படும் அல்லது லாப நட்ட கணக்குல பதியப்பட்டிருக்கும். நிதிநிலைமை கூற்றில் மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாடான 80,000 மோட்டார் வாகன கிரயத்திலிருந்து கழிக்கப்படுவதுடன் இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாடான 25,000 வரை இயந்திரத்தினுடைய கிரயத்திலிருந்து கழித்து காட்டப்படும். இது முதலாவது வருடம் என்பதால் வருடத்திற்குரிய பெருமான தேய்வு மற்றும் திரண்ட பெருமான தேய்வு பெருமானம் என்பன சமனாக காணப்படும். கிரயத்திலிருந்து திரண்ட பெருமான தேய்வை கழித்ததன் பின்னரான மீதி பெருமானம் சொத்தினுடைய தேரிய பெருமதியாக இருக்கும். அதாவது ஒரு நிதிநிலைமை கூற்றினுடைய சொத்து நிரல் வந்து இவ்வாறு இருக்கும் அப்படின்னா, இது நிதிநிலைமை கூற்றினுடைய சொத்துக்கள் பகுதி,
இதுல வந்து விபரம், இது வந்து கிரயம், இது வந்து தேய்வும், இது வந்து தேரியல். ஓகே, இப்ப நம்ம இதுல வந்து எவ்வாறு கழித்து காட்டணும் அப்படின்னா, முதலாவது வந்து என்னது, நான் கரண்ட் எசட்ஸ் தான் நம்ம எப்பயுமே எழுதணும் இல்லையா. சோ அந்த வகையில முதலாவது மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம் வந்து எவ்வளவு, 800,000 ரூபாய். இப்ப இந்த மோட்டார் வாகனத்தை வந்து குறித்த நிதியாண்டுல தான் கொள்வனவு செய்திருக்கிறாங்க. அதாவது 2020 முதலாம் மாதம் கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க. 2020 12/31 இந்த நிதியாண்டு முடியுது. எனவே குறிப்பிட்ட ஒரு நிதியாண்டுல அந்த இந்த குறித்த மோட்டார் வாகனத்துக்கு எவ்வளவு பெறுமான தேவை இருக்கோ அந்த பெறுமான தேவை தான் அந்த மோட்டார் வாகனத்தின் பெறுமான தேவை ஏற்பாடாகவும் இருக்கும். எனவே நீங்க அந்த 80,000 நீங்க தேய்வுல கழிக்கணும். பொதுவா ஏற்பாடு மொத்த கூட்டுத்தொகை தான் கழிக்கணும். எனவே மொத்த கூட்டுத்தொகை தேய்வுலையும் எவ்வளவு இருக்கும், தேய்வு ஏற்பாடுலையும் 80,000 இருக்கிறதுனால நீங்க அதை கழித்து போடுறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயந்திரம், ₹2,50,000. 25,000 ரூபாய் தேய்வு ஏற்பாடுல இருக்கும். எனவே அதை கழிச்சு போடுறேன். இப்ப இங்க வந்து எவ்வளவு இருக்கும், 720,000 ரூபாய் தேரிய பெறுமதி தேய்வு ஏற்பாடை கழித்த பின்னர். அதே மாதிரி 225,000 ரூபாய். இது போல ஒவ்வொரு சொத்துக்கும் நீங்க கணித்து போட்டீங்களா இருந்தா சரியா இருக்கும். அப்ப இங்க மொத்த சொத்து எவ்வளவா இருக்கும், 995,000 ரூபாயாக இருக்கும். சாரி, ₹945,000 வந்து இங்க என்னவா இருக்கும், நடைமுறை அல்லாத சொத்தினுடைய தேரிய பெறுமதியாக இருக்கும். எனவே இந்த ஒரு விடயம் தான். ஓகே, ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு செயற்பாடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ அந்த செயற்பாடை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய இந்த பகுதி, அதாவது நாம வந்து இந்த செம்மையாக்கல் பகுதியை வந்து பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக்கல் பகுதியில வந்து பெருமான தேய்வு செம்மையாக்கல், சரியா? இந்த பெருமான தேய்வு செம்மையாக்கல்ல வந்து செயற்பாடு 4 அப்படின்னு ஒரு பாடப்புத்தகத்துல ஒரு பகுதி இருக்கும். அதை வந்து எல்லாரும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த பகுதியை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். வணிகம் ஒன்றின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட இயந்திரம் ஒன்று தொடர்பான தகவல்கள் கீழே காட்டப்படுகின்றது. அதாவது வணிகம் ஒன்றினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்காக இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்திருக்கிறாங்க. சோ அந்த இயந்திரம் தொடர்பான தகவல்கள் வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க. சோ அதை வைத்து கொண்டு நம்ம வந்து பின்வருவனவற்றை கணிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயந்திரத்தினுடைய கிரயத்தை முதலாவது கணிக்கணும். இயந்திரத்திற்கான பெருமான தேய்விடக்கூடிய பெருமானத்தை கணிப்பிடணும். இயந்திரத்திற்கான பெருமான தேய்விடக்கூடிய பெருமானம் நேர்கோட்டு முறையில் பெருமான விடுவதாயின், அதாவது பெருமான தேய்விடுவதாயின், இயந்திரத்தின் வருடாந்த பெருமான தேய்வு தொகை, முதல் வருடத்திற்கான பெருமான தேய்வு செம்மையாக்கலை பொதுநாட்குறிப்பேட்டில் பதிகின்ற முறையை சுட்டிக்காட்டி உரிய பேரேட்டு கணக்குகளை தயார் செய்க. ஓகேயா, இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. முதலாவது இயந்திரத்தினுடைய கிரயம் கேட்டிருக்கிறாங்க, சரியா? இயந்திரத்தினுடைய கிரயம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் போது
இயந்திரத்தினுடைய கிரயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இயந்திரத்தினுடைய கிரயம் அப்படின்னும் போது கொள்விலை மட்டும் உள்ளடங்காது. அந்த இயந்திரத்தின் கிரயத்துக்குள்ளார இயந்திரத்தினுடைய பெருமானம் வரும். சரியா? முதலாவது இயந்திரத்தினுடைய கொள்விலையை நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி கொண்டு வருவதற்கான கூலியையும் நம்ம என்ன செய்யணும், அந்த இயந்திரத்தின் கிரயத்துக்குள்ளாரதான் நம்ம அதையும் சேர்க்கணும். மூன்றாவது பாருங்க, நிறுவுவதற்கான செலவு. சரியா? நிறுவுவதற்கான செலவு எவ்வளவு? 90,000 ரூபாய். நிறுவுவதற்கான செலவு வந்து இங்க 90,000 ரூபாய் வந்து குறிப்பிடுறாங்க. எனவே மொத்தமாக இயந்திரத்தின் கிரயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, இது மூன்றையுமே கூட்டி வரக்கூடிய அந்த பெருமானம் தான் இயந்திரத்தினுடைய கிரயமா இருக்கும். எனவே இயந்திரத்தினுடைய கிரயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 390,000 ரூபாய் பிளஸ் 20,000 ரூபாய் 410,000 ரூபாயாக இருக்கும். ஓகே, பயன்படு ஆயுட்காலம் வந்து 10 வருடங்கள். எஞ்சிய பெருமானம் 60,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இயந்திரத்திற்கான பெருமான தேய்விடக்கூடிய பெருமானம் வந்து எவ்வளவு? அதாவது நம்ம எந்த பெருமானத்துக்கு தேய்வு இடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது வந்து இயந்திரத்தின் கிரயம் வந்து நமக்கு தெரியும், 410,000 ரூபாய். அந்த இயந்திரத்தின் கிரயம் முதலாவதுக்கான ஆன்சர் வந்து அதுதான். இரண்டாவது கேள்வி, இயந்திரத்திற்கான பெருமான தேய்விடக்கூடிய பெருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு இயந்திரத்தை நேர்கோட்டு முறையில பெருமானம் இடுவதற்கு இங்க வந்து எஞ்சிய பெருமானம் அதாவது இழிவு பெறுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பயன்படு ஆயுட்காலம் கொடுத்திருக்கிறாங்க. எனவே தேய்வை கணிப்பிடும் போது தேய்விடக்கூடிய பெருமதியை கணிப்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 410,000 ரூபாயிலிருந்து மைனஸ் பண்றோம் 60,000 ரூபாய். 60,000 ரூபாயை மைனஸ் பண்ணின பிறகுதான் நாம் அதை 10 வருடங்களால பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பெருமான தேய்வு கிடைக்கும். எனவே தேய்விடக்கூடிய பெருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 350,000 ரூபாயாக இருக்கும். இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து 350,000 ரூபாய். இயந்திரத்திற்கான பெருமான தேய்விடக்கூடிய பெருமானம் வந்து 350,000 ரூபாய். அடுத்த கேள்வி, நேர்கோட்டு முறையில் பெருமான தேய்விடுவதாயின், நேர்கோட்டு முறையில பெருமான தேய்விடுவதாயின் இயந்திரத்தின் வருடாந்த பெருமான தேய்வு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, இயந்திரத்தின் வருடாந்த பெருமான தேய்வு நேர்கோட்டு முறையில இடுவதாயின் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, முதலாவது இயந்திரத்தினுடைய பெருமதி வந்து எவ்வளோ, சாரி, இதை வந்து இயந்திரத்தை வந்து நேர்கோட்டு முறையில பெருமானத்தை விடுறாங்களா அப்படியா இருந்தா அதற்கான சமன்பாடை நம்ம எழுதுவோம். இயந்திர பெருமான தேய்வு சமன் கிரயம் மைனஸ் எஞ்சிய பெருமதி அல்லது இழிவு பெருமதி அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் சாரி அதை வந்து பிரிக்கிறோம் ஆயுட்காலத்தால். சோ கிரயம் வந்து 410,000 ரூபாய் தெரியும், எஞ்சிய பெருமதி 60,000 ரூபாய், ஆயுட்காலம் வந்து 10 வருடங்கள். எனவே 350,000 ரூபாய் அதை பிரிக்கிறோம் நம்ம 10 ஆல். ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், 35,000 ரூபாய் வருடாந்த பெருமான தேய்வாக இருக்கும். வருடாந்த பெருமான தேய்வு வந்து எவ்வளோ, 35,000 ரூபாய். எனவே இந்த 35,000 ரூபாய் வந்து குறிப்பிட்ட நிதியாண்டுல ஒரு செலவாக அடையாளப்படுத்தப்படுது. எனவே உங்களுடைய வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுல நீங்க அதை வந்து என்ன செய்வீங்க, ஒரு செலவாக இயந்திர பெருமான தேய்வு, நிர்வாக செலவு கீழே இயந்திர பெருமான தேய்வு அப்படின்னு அடையாளப்படுத்துவீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த 35,000 ரூபாய் வந்து உங்களுடைய பொதுநாள் குறிப்பேட்டுல இதற்கான இரட்டை பதிவை நீங்க பதிவு செய்வீங்க. இரட்டை பதிவை வந்து எவ்வாறு பதிவு செய்வீங்க,
பொது நாட்குறிப்பேட்டில் இதுக்கான இரட்டை பதிவை பதிவு செய்யும் போது உங்களுடைய பொது நாட்குறிப்பேட்டுல இயந்திரம், அதாவது இந்த 350,000 நம்ம பெருமான தேவை கண்டோம் இல்லையா, 35,000 இந்த இதற்கான இரட்டை பதிவை வந்து பெருமான இயந்திர பெருமான தேவை கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு, சரியா, இயந்திரத்திற்கான பெருமான தேவை தொகை பதியப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் நீங்க எழுதுவீங்களா இருந்தா சரியா இருக்கும். எனவே அதுக்கு வந்து இயந்திர பெருமான தேவை கணக்கு வரவு ஏற்பாடுன்னு போட்டு 350,000 இயந்திர பெருமான தேவை கணக்குல போட்டுட்டு, அதே மாதிரி இயந்திர பெருமான தேவை ஏற்பாடுல வந்து நீங்க செலவு வைக்கிறீங்க 35,000 ரூபாய். ஓகே, இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எங்க கொண்டு போவீங்க, உங்களுடைய பிஎல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவீங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க என்ன செய்வீங்க, அடுத்த வருடத்துக்கு மீதியாக கொண்டு வருவீங்க. ஏன்னா ஏற்பாடு எப்பயுமே ஒவ்வொரு வருடத்துக்கும் மீதியின் கீழ் கொண்டு வந்ததாக வரணும் இல்லையா, எனவே அதனால இதை வந்து நீங்க அடுத்த வருடத்துக்கு கொண்டு வருவீங்க. ஓகே, இதுதான் இதற்கான முழுமையான விடையாக இருக்கும். இயந்திரத்தின் வருடாந்த பெருமான தேவை தொகையை வந்து நம்ம கணிப்பிட்டு இருக்கோம், 35,000 ரூபாய். முதல் வருடத்திற்கான பெருமான தேவை செம்மையாக்கலை பொது நாட்குறிப்பேட்டில் பதிகின்ற முறையை சுட்டி காட்டி, இயந்திர கணக்கு இயந்திர பெருமான தேவை கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. எனவே பொது நாட்குறிப்பேட்டில் பதிகின்ற முறையை சுட்டி காட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம உரிய பேரேட்டு கணக்குகளை தயார் செய்ய அதையும் நான் உங்களுக்கு தயார் செய்து காட்டியிருந்தேன். எனவே இன்றைய வகுப்புல படித்த அனைத்து விடயங்கள், இந்த பெருமான தேவை தொடர்பான சில விடயங்கள் பார்த்திருந்தோம், அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செயற்பாடு மூலம் நம்ம செய்து பார்த்திருக்கோம். சோ இதை மறுபடியும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. அடுத்த வகுப்புல வந்து மாணவர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.